அத்தியாயம் 21. சமுதாய வாழ்வு. உழைப்பே வாழ்க்கை. உழைப்பில் இன்பம் காண்பதே வாழ்க்கையின் பயன். பிறர் உழைப்பிலே வாழ்வு நடத்துகிறவன் மனித தன்மையற்றவன். அவனால் தேசமோ சமுதாயமோ பெருமை அடைவதில்லை. ஜெர்மனியில் பிறந்த ஒவ்வொரு ஜெர்மானியனும் அவனுடைய நாட்டிற்கும் ஜாதிக்கும் கௌரவத்தை கொடுக்கும் கூடிய விதமாகவே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது ஹிட்லரின் கோரிக்கை. இதனாலேயே இவன் தான் சென்ற விடந்தோறும் பொது ஜனங்களுக்கு தன்மதிப்பையும் தன்னம்பிக்கையையும் புகட்டி வந்தான். சனசமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு பிரிவினரும் தங்கள் முக்கியத்துவத்தை அறிந்து தன்மதிப்பை உணரும் பொருட்டு பலவிதமான கொண்டாட்டங்களை இடத்திற்கு காலத்திற்கு ஏற்றாற்போல் ஏற்பாடு செய்து வைத்தான். உதாரணமாக, நகர தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் தினம், கிராம விவசாயிகளுக்காக அறுவடை திருநாள், தச்சன் கொல்லன் முதலியோருக்கு கை தொழிலாளர்கள் தினம், சிவில் சர்வீஸ் உத்தியோகஸ்தர் திருநாள், போலீஸ் தினம், சூறாவளி படையினர் நாள் முதலான கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த திருநாட்களை மிகுந்த உற்சாகத்தோடு ஒவ்வொரு பகுதியினரும் கொண்டாடினார்கள். மற்ற பிரிவினரும் இதில் கலந்து கொள்கிறார்கள். தொழிலிலே இழிவில்லை என்பதை எல்லாரும் உணர்ந்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே கட்டாய கைவேலை ஸ்தாபனங்களை நாடெங்கினும் அமைக்கப்பட்டன. இவற்றை பற்றி 1933 மே மாதம் முதல் தேதி நடைபெற்ற தொழிலாளர் கூட்டங்களில் சுகித்திருக்கின்றான் அல்லவா? வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் இளைஞர்களுடைய கவனத்தை உபயோகமான வழியில் திருப்பி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கை கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த ஸ்தாபனங்களை முதல் முதலில் பிரூனிக் அரசாங்கம் ஆரம்பித்தது. இவற்றையே நாஜி அரசாங்கத்தார் அபிவிருத்திக்கு கொண்டு வந்தார்கள். முதலில் இந்த ஸ்தாபனங்களில் சேர்வது கட்டாயமாக்கப்படவில்லை. ஆனால் 1935 இந்த ஸ்தாபனங்களில் ஒவ்வொரு ஜெர்மனிய இளைஞனும் கட்டாயமாகச் சேர்ந்து கைப்பாடுபட்டு வாழ்க்கையின் கரடுமுரடான பாகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டது. 25 மேற்பட்ட எந்த இளைஞனும் ஓராண்டு காலம் இந்த கைவேலை ஸ்தாபனங்களில் பயிற்சி பெற்றாவிட்டால் அவனை வேலையினின்று விலக்கிவிடலாம் என்று தொழில் ஸ்தாபனங்களை வைத்து நடத்தும் முதலாளிகளுக்கு தெரிவிக்கப்பட்டன. ஆனால் இந்த ஸ்தாபனங்களில் சேர்ந்து வேலை செய்ய மறுத்தால் வாழ்க்கையின் வளர்ச்சியை தகைத்துக் கொள்வது போலவே ஆகும். ஏனென்றால் இந்த ஓராண்டு கால பயிற்சியானது தேகபலம், மனோ உறுதி, ஒற்றுமை உணர்ச்சி, சகிப்புத்தன்மை, கடமையில் கண்ணாயிருத்தல் முதலிய உயரிய தன்மைகளை எல்லாம் மனிதனிடத்திலே குடிகொண்டு வளர்ச்சி பெற துணை செய்கிறதல்லவா? இந்த கைவேலை ஸ்தாபனங்கள் கிராம மாந்தர்களிலேயே பெரும்பாலும் அமைக்கப்பட்டன. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இயற்கையோடு ஓரளவாவது உறவாட வேண்டும் என்பதற்காகவும், கிராம வாழ்க்கையிலுள்ள அமைதியை நகரவாசிகள் நுகர வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஸ்தாபனங்கள் கிராமங்களுக்கு அருகாமையில் நிறுவப்பட்டன. இந்த ஸ்தாபனங்கள் தனிப்பட்ட முதலாளிகளுடைய ஸ்தாபனங்களுக்கு போட்டியாகவும் நடத்தப்படவில்லை. தனிப்பட்ட முதலாளிகளால் நடத்தப்பட முடியாத, அரசாங்கத்தாராலேயே நடத்தப்படக்கூடியதுமான வேலைகளையே இந்த கைவேலை ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொண்டு நடத்தின. உதாரணமாக, மேடு பள்ளமான நிலப்பரப்புகளை சமப்படுத்தி விவசாயத்திற்கும் குடியிருப்புக்கும் பண்படுத்துதல், கால்வாய்கள் வெட்டுதல், ரோடுகள் போடுதல், கழிவுநீர் செல்வதற்காக சாக்கடைகளை தோண்டுதல் முதலிய வேலைகளே இந்த கைவேலை ஸ்தாபனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1950 வரை இந்த ஸ்தாபனங்களின் வேலை திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் சுமார் 1 கோடி ஏக்கரா விஸ்தீர்ணமுள்ள சதுப்பு நிலமும் 1.25 கோடி ஏக்கரா விஸ்தீர்ணமுள்ள கரம்பு நிலமும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சீர்திருத்தி ஒழுங்குபடுத்த வேண்டுமல்லவா? 1936 செப்டம்பர் மாதம் வெளியான ஒரு கணக்குப்படி இத்தகைய கைவேலை ஸ்தாபனங்களில் சுமார் 45,000 பேர் வேலை செய்கிறார்கள். தலைமையிலே பெருமையையும் ஒழுங்கிலே ஈடுபாடும் தேசத்தினிடத்திலே பக்தியும் கொண்ட ஜெர்மானிய இளைஞர்கள் இந்த ஸ்தாபனங்களில் சந்தோஷமாகவும் சுறுசுறுப்புடனும் ஒன்று கூடி வேலை செய்வது ஒரு தனி காட்சியாக இருக்கும். இங்கு வேலை செய்யும் தொண்டர்களுக்கு, ஆம், அவர்கள் தொண்டர்கள்தானே, உடையும் உணவும் அரசாங்க செலவிலேயே அளிக்கப்படுகிறது. தவிர தினந்தோறும் இவர்களுக்கு கை செலவுக்காக 4 அளிக்கப்படுகிறது. இவர்கள் வசிப்பதற்கு குடிசைகள், உபயோகப்படுத்தப்படாத பழைய வீடுகள் முதலிய இடங்களே கொடுக்கப்படுகின்றன. இவர்களுக்கு 3 வாரத்திற்கு 1 முறை 1 நாளும் 3 மாதத்திற்கு 1 முறை 3 நாட்களும் விடுமுறை உண்டு. இவர்கள் தினம் 8 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். பிற்பகல் நேரங்களில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இங்கு தேர்ந்த ஆசிரியர்கள் நாஜியத்தின் கொள்கைகள், மற்ற அரசியல் விஷயங்களை, ஜெர்மனிய சரித்திரம் முதலியவைகளை பற்றியும் பிரசாரம் செய்கிறார்கள். பூகோள படங்களை வைத்துக்கொண்டு வார்சோல் உடன்படிக்கையினால் ஜெர்மனிக்கு ஏற்பட்ட தீங்குகளையும் ஐரோப்பாவிலும் மற்ற வெளிநாடுகளிலும் எவ்வளவு நாடுகள் பறித்து கொள்ளப்பட்டன என்பதையும், ஜெர்மனிய கொடியின் கீழ் முன்னர் வாழ்ந்திருந்தவர்கள் இப்பொழுது பிரான்ஸ், பெல்ஜியம், டென்மார்க் முதலிய நாடுகளின் பிரஜைகளாக வாழ்ந்து வருவதையும் விளக்கமாக எடுத்துச் சொல்கிறார்கள்.
ஒவ்வொரு ஜெர்மனிய இளைஞனும் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், தாய் நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவசியமானால் தாய்நாட்டுக்காக மறிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் உபதேசிக்கிறார்கள். மாலை நேரங்களில் இசை, நாட்டியம், நடனம் முதலியவைகளில் பழகுகிறார்கள். இவற்றின் மூலமாக ஒருவருக்கொருவர் நெருங்கி பழக சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஒருவர் சுபாவத்தை ஒருவர் அறிந்து கொள்ள முடிகிறது. சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை அறவே களையப்படுகிறது. இந்த ஸ்தாபனங்களை பொருளாதார கண்கொண்டு பார்த்தால் உற்சாகம் தரக்கூடியதாயிராது. ஏனென்றால் இந்த தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசாங்கமானது தினந்தோறும் 1.5 ரூபாய்க்கு மேல் செலவழிக்கிறது. நவீன எந்திர வசதிகளை கொண்டு இந்த தொண்டர்கள் செய்யும் வேலைகளை செய்தால் எவ்வளவு தொகை செலவழியாதல்லவா? ஆனால் நாஜி அரசாங்கத்தார் இந்த குறுகிய நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை அளந்து பார்ப்பதில்லை. சமுதாய வாழ்வை ஒழுங்குற அமைப்பதற்கு இந்த ஸ்தாபனங்களை ஒரு கருவிகளாகவே உபயோகிக்கிறார்கள். பெண்களுக்கென்று இத்தகைய கைவேலை ஸ்தாபனங்களில் ஆங்காங்கு நிறுவப்பட்டிருக்கின்றன. 17 வயதுக்கு மேற்பட்டு 25 வயதுக்குட்பட்ட எல்லா சிறுமிகளும் 6 மாத காலம் இந்த ஸ்தாபனங்களில் பயிற்சி பெற வேண்டும். இங்கு பெண்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். ஆண் தொண்டர்களுக்கு வேண்டிய உணவுகளை இங்கு தயாரிக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உடை முதலியவனை இங்கேயே தயாரிக்கப்படுகின்றன. தாய்மையின் பெருமையையும் இல்லறத்தின் மாண்பும் இவர்களுக்கு பிரசங்கம் வாயிலாக போதிக்கப்படுகிறது. இந்த பெண்கள் ஸ்தாபனங்களை உலக அனுபவம் நிறைந்த பெண்களே தலைமையை பூண்டு நடத்துகிறார்கள். தொழிலாளர்கள், விவசாயிகள் முதலியோர் தங்கள் முக்கியத்துவத்தை உணரும் பொருட்டு தனித்தனி கொண்டாட்ட நாட்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டன என்று முன்னர் கூறினோம் அல்லவா? இவர்கள் வேலை நேரம் போக மிகுதி நேரத்தை பயனுள்ள வழியிலேயே கழிக்க நாஜி அரசாங்கத்தார் செய்துள்ள ஏற்பாடுகளை கவனிப்போம். சாதாரணமாக நகரங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சாயங்கால வேலைகளில் மதுபானம் செய்வதிலும் சூதாட்டத்திலும் சில்லறை சச்சரவுகள் போடுவதிலும் கழிப்பதை நாம் எங்கும் பார்த்திருக்கிறோம். இதனால் இவர்கள் வாழ்க்கையின் நல்ல அம்சங்களை அனுபவிக்க முடியாமலேயே போகிறது. இவர்கள் எப்பொழுதுமே கீழ்த்தர நிலையிலேயே இருந்து இறந்து விடுகிறார்கள். இவர்களுடைய கவனத்தை நல்ல வழியிலே திருப்ப எவரும் முயற்சி எடுப்பதும் இல்லை. நாசி அரசாங்கத்தார் தொழிலாளர்கள் நலத்திற்காக ஒரு திட்டம் வகுத்திருக்கின்றனர். இதற்கு சந்தோஷத்தின் மூலம் பலம் என்ற பெயரிட்டு அழைக்கின்றனர். இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு ஊரிலும் உள்ள விசாலமான மண்டபத்தை தொழிலாளர்கள் உபயோகத்திற்கென்று ஒதுக்கிவிட்டிருக்கின்றனர். இதற்கு தொழிலாளர் விடுதி என்று பெயர். இங்கு உயர் வகையான நடனங்கள், சினிமாக்கள், இசை கச்சேரி முதலியன நடைபெறும். இவற்றிற்கு தொழிலாளர்கள் இலவசமாக வந்து போகலாம். இந்த மண்டபத்திற்கு அடுத்தாற்போல் தேக பயிற்சி செய்வதற்குரிய சாதனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையும் தொழிலாளர்கள் இலவசமாக உபயோகித்துக்கலாம். ஜெர்மனியிலுள்ள சிறந்த நடிகர்கள், இசை வித்வான்கள் முதலியோர் ஆண்டிற்கு 1 மாதம் இந்த மண்டபங்களில் நடிக்கவும் பாடவும் வேண்டும். இதற்காக இவர்கள் எவ்வித கட்டணமும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நகரங்களில் உள்ளது போலவே கிராமங்களிலும் இயற்கை அமைப்பு நிறைந்த இடங்களில் சனங்கள் ஆடவும் பாடவும் ஓடி விளையாடவும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் ஆண்டுக்கு சில மாதங்கள் முழு சம்பளத்துடன் தொழிலாளர்களுக்கு ரஜா கொடுக்கப்படுகிறது. இந்த ரஜா காலத்தில் வெளியூர்களுக்கு செல்லவும் தேசத்தின் பல பாகங்களை தெரிந்து கொள்ளவும் சௌகரியங்கள் செய்து கொடுக்கப்படுகின்றன. தொழில் ஸ்தாபனங்களை வைத்து நடத்தும் முதலாளிகள் இவைகளை எல்லாம் தொழிலாளர்களுக்கு செய்து கொடுக்குமாறு கூறப்படுகிறார்கள். தொழிலாளர்கள் சொற்ப செலவில் கடல் யாத்திரை செய்கிறார்கள். மலை பிரதேசங்களுக்கு சென்று இயற்கை இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். கப்பல் கம்பெனிகள், ரயில்வே கம்பெனிகள், மோட்டார் பஸ் கம்பெனிகள் முதலியன போக்குவரத்து சம்பந்தமாக தொழிலாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்றன. தொழிலாளர்கள் ஆண்டுக்கு சில நாட்கள் இங்கனம் நிம்மதியாக கழித்துவிட்டு வேலைக்கு திரும்பி புது சக்தியுடன் வருகிறார்கள். இவர்களால் அதிகமாக வேலையும் செய்ய முடிகிறது. சந்தோஷத்தின் மூலம் பலம் என்ற இந்த திட்டத்தின்படி இதுவரை ஜெர்மனியில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் புதிய மனிதர்கள் ஆகியிருக்கிறார்கள். இவர்கள் நாசி அரசாங்கத்தை வாழ்த்துகிறார்கள் என்பதில் என்ன ஆச்சரியம்? தொழிலாளர் நலனுக்காக நடைபெறும் இந்த வேலைகளில் முதலாளிகளும் மனப்பூர்வமாக கலந்து கொள்ளுமாறு செய்யப்படுகிறார்கள். முதலாளிகள் தொழிலாளிகளின்றி தாங்கள் வேறானவர்கள் என்று கருதக்கூடாது. மற்றும் முதலாளிகள் தொழிலாளர்களின் தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ள வேண்டுமே தவிர எஜமானர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அப்படியே தொழிலாளர்களும் வேலை நேரங்களில் முதலாளிகளுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேலை நேரத்திற்கு பிறகு தொழிலாளியும் முதலாளியும் சம அந்தஸ்துடையவர்கள். தொழிலாளர்கள் தினம் கொண்டாட்டத்தின் போது நடைபெறும் ஊர்வலத்தில் முதலாளிகளே முன்னிலையில் வர வேண்டும். தொழிலாளர்களின் தலைவர்கள் அல்லவா முதலாளிகள்? மற்றும் முதலாளிகள் தங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு பகுதியை தொழிலாளர்களுடன் இருந்து கழிக்க வேண்டும்.
தொழிலாளர் நிதிக்கு தங்கள் வருமானத்திற்கு தகுந்தவாறு நன்கொடையையும் அளிக்க வேண்டும். நாஜி ராஜ்யத்தில் விவசாயிகள் கௌரவமான ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள். பரம்பரையான பண்ணை சொந்தக்காரனுக்கு பௌயர் என்ற கௌரவ பட்டம் அளிக்கப்படுகிறது. நிலத்தை உழுது பயிரிட்டு சாப்பிடும் மற்றவர்கள் சாதாரண விவசாயிகளாக கருதப்படுகிறார்கள். இந்த பௌயர் என்ற பட்டம் பெறுவதற்கு ஒருவன் தான் கலப்பில்லாத சுத்தமான ஜெர்மனிய வம்சத்தில் பிறந்தவன் என்று சான்று மூலமாக நிரூபிக்க வேண்டும். 1800 இவனுடைய பரம்பரை ஜெர்மனிய பரம்பரையாக இருக்க வேண்டும். மற்றும் இவன் ஜெர்மனிய பிரஜையாகவும் நாணயஸ்தனாகவும் இருக்க வேண்டும். விவசாய இலாக்கா மந்திரி தகுந்த விசாரணைக்கு பிறகு இந்த கௌரவ பட்டத்தை அளிப்பான். மற்றும் தேச சேவை செய்தவர்கள், மகத்தான தியாகம் செய்தவர்கள், சரித்திரத்தில் இடம்பெறுதற்குரிய கட்டிடங்கள், ஸ்தாபனங்கள் முதலியவற்றை நிறுவினவர்கள் முதலியோருக்கு இந்த கௌரவ பட்டம் அளிக்கப்படுகிறது. நிலமானது அடிக்கடி கைமாறக்கூடிய ஒரு பொருள் அல்லவென்றும் தெய்வசக்தி நிரம்பிய ஒரு சொத்தென்றும் நாஜிக்கள் கருதுகிறார்கள். இதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பரம்பரை பண்ணை சட்டம் என்று பெயர். இதன்படி நிலங்களை விற்கவோ அடமானம் வைக்கவோ ஜப்தி செய்யவோ கூடாது. ஒரு குடும்பத்தை போஷிக்கக்கூடிய அளவு சாகுபடியாகும் நிலங்களும் 309 ஏக்கருக்கு மேற்படாத நிலப்பரப்புகளும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறது. இவை பாதிக்கப்படக்கூடாது. உதாரணமாக ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இவர்களுக்கு 30 ஏக்கரா நிலம் இருந்தால் இவர்கள் 10 ஏக்கரா விகிதம் பங்கிட்டு கொள்ள முடியாது. மூத்த மகனுக்குத்தான் இந்த சொத்து முழுவதும் கிடைக்கும். மற்றவர்கள் இவனிடத்திலிருந்து உதவி பெறலாம். இந்த முறையினால் நிலங்கள் துண்டாக்கப்பட்டு விவசாயத்திற்கு லாயக்கில்லாதவைகளாக செய்யப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பரம்பரை பாத்தியத்தின் மூலமாகவே பெற்ற நிலச்சொந்தக்காரனுக்குத்தான் மேலே சொன்ன பவ்யர் என்ற கௌரவ பட்டம் உண்டு. நிலங்கள் சரியானபடி சாகுபடி செய்யப்படுகின்றனவா என்பதையும் பண்ணை சொந்தக்காரன் சரியானபடி நிர்வாகம் செய்கின்றானா என்பதையும் மேற்பார்வை செய்ய பல கிராமங்களுக்கு ஓர் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கின்றான். பண்ணைக்காரன் சரியானபடி நிர்வாகம் செய்யவில்லையானால் அவனை நீக்கி அவனுக்கு அடுத்த வாரிசுக்கு நிலத்தை ஒப்புக்கொடுக்கவும் அரசாங்கத்தாருக்கு அதிகாரம் உண்டு. விவசாயி தான் விளைவித்த பொருட்களின் விலை ஏற்றத்தினாலும் இறக்கத்தினாலும் பாதிக்கப்படாமல் சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். விவசாய இலாக்காவானது அந்த இடத்திற்கும் போக்குவரத்து வசதிகளுக்கும் தகுந்தாற்போல் விலைவாசிகளை நிர்ணயித்து விடுகிறது. இந்த விலைக்கே விவசாயி விற்பனை செய்ய வேண்டும், மற்றவர்கள் வாங்க வேண்டும். இதனால் விவசாயிக்கு தனது வருமானத்தில் ஒரு நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. உழுபவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர் என்றோ? இதனாலேயே ஹிட்லர் நிலத்திற்கு அதிக மகத்துவம் கொடுத்து பேசுகிறான். பிறரை தொழுது உண்டு பின் செல்வதை விட தனது நிலத்திற்காக ஒருவன் இறப்பதே மேல் என்னும் கருத்துப்பட இவன் தன் சுயசரிதையில் ஓரிடத்தில் கூறுகிறான். அங்கையினர்கள் உழைத்து பிழைக்க முடியாதவர்கள், வேலை செய்ய தயாராக இருந்தும் வேலை அகப்படாதவர்கள் முதலியோர் விஷயத்தில் நாஜி அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. மற்ற நாடுகளில் நடைபெறுவது போல் வாரந்தோறுமோ மாதந்தோறுமோ அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு சிறு தொகை கொடுக்கப்படுவதில்லை. இந்த முறையினால் கோரிய பயன் விளைவதில்லை என்பதை நாஜி அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது. எனவே தேசத்தார் அனைவரும் நம் விஷயத்தில் அனுதாபம் செலுத்துகின்றனர், தியாகம் செய்கின்றனர் என்று அங்கையினர்கள் முதலியவனர் என்னும்படியாக நாசிக் கட்சியினர் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த அங்கையினர் முதலியானோரின் நாள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்று எல்லா ஜெர்மனியர்களும் குறைவாக ஒருவேளை ஆகாரம் மட்டுமே சாப்பிட வேண்டும். சாதாரணமாக அன்றைய சாப்பாட்டு செலவு 6 அணாவுக்கு மேல் போகக்கூடாது. மிகுதி தொகையை, அதாவது ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அளவுக்கு எவ்வளவு செலவாகிறதோ அதிலிருந்து அந்த 6 அணாவை கழித்து கொண்டால் மிச்ச எவ்வளவு இருக்கிறதோ அந்த தொகையை அங்கையினர் முதலியோருடைய சகாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பண வசூலுக்காக வீதிகள் தோறும் தொண்டர்கள் உண்டியல் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அவைகளில் இந்த தொகையை போட்டுவிட வேண்டும். இது தவிர உத்தியோகத்தில் இருக்கிறவர்களும் நிரந்தர வருமானமுடையவர்களும் குறிப்பிட்ட ஒரு தொகையை சந்தா மாதிரி செலுத்த வேண்டும். இங்கனம் விவசாயிகள், வியாபாரிகள் முதலியோர் ரொக்கமாக கொடாமல் பொருட்களாகவும் உதவுகின்றனர். இவை அனைத்தையும் ஒன்று கூட்டி அரசாங்கத்தார் தேவையானவர்களுக்கு ஒழுங்காக வழங்குகின்றனர். இந்த கஷ்ட நிவாரண விஷயத்தில் நாஜி அரசாங்கம் பொது உடைமைவாதிகளென்றோ யூதர்கள் என்றோ எவ்வித வித்தியாசமும் பாராட்டுவதில்லை. அத்தியாயம் 3. அத்தியாயம் 22. கல்வி முறையும் பெண்ணிலையும்.
ஒரு தேசத்தின் கல்வி முறை சரியாக இருந்திருக்குமாயின் அக்கல்வியை பயின்றவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அஞ்சுவார்கள். முக்கியமான பிரச்சனைகளில் ஈடுபட அவர்களால் முடியாது. நன்றாக படித்த ஒரு பலகீனனை விட போதிய கல்வி, ஆனால் நல்ல தேகக்கட்டு, ஒழுக்கத்திலே உறுதி, தன்னம்பிக்கை, மனோதிடம் ஆகிய இவை நிறைந்த ஒருவனே சமூகத்திற்கு பயனுடையவன். எல்லாரும் பாராட்டக்கூடிய மாதிரி நமது அறிவு வளர்ந்திருக்கிறது. ஆனால் எல்லாரும் குறை கூறத்தக்க வண்ணம் நமது ஆத்மசக்தி அமைந்திருக்கிறது. நமது ஜெர்மனிய சமூகம் இப்பொழுது பிராக்ஞையற்று வீழ்ந்து கிடக்கிறது. இதனை எல்லோரும் உதைக்கிறார்கள். தன்னம்பிக்கையினாலேயே இதற்கு பலம் உண்டாக்க வேண்டும். இளைஞர்களின் உள்ளத்திலே இந்த தன்னம்பிக்கை உதயமாகுமாறு சிறு குழந்தை பருவத்திலிருந்தே பழக்கப்பெற வேண்டும். தாங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஏற்படும் வண்ணம் அவர்களுடைய கல்வி முறை அமைய வேண்டும். கல்வியை பற்றி ஹிட்லர் கொண்டுள்ள எண்ணங்களில் சில இவை. இவை அனைத்தும் நாசி அரசாங்கத்தின் நடைமுறைக்கு கொணரப்படுகின்றன. பிள்ளைகளுக்கு அறிவு புகட்டுவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியமாக அவர்களுக்கு ஒழுக்கமும் தேகபலமும் புகட்ட வேண்டும் என்கின்ற ஆதாரத்தின் மீதே கல்வி திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. போதகாசிரியன் புத்தகங்களிலிருந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்து விடுவதோடு திருப்தி அடைந்துவிட முடியாது. அவன் பிள்ளைகளை வருங்கால வாழ்வுக்கு பக்குவப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தலைவனாக இருந்து வழிகாட்ட வேண்டும். உணர்ச்சியூட்ட வேண்டும். ஆன்மாவை ஒளிபரச் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட ஒரு துறையிலே மட்டும் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதோடு அவனோ ஆசிரியனோ திருப்தி அடைந்துவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு முக்கியமாக சரித்திரமும் பூகோளமும் போதிக்கப்படுகின்றன. ஜெர்மனியில் பல நூற்றாண்டுகளாக தோன்றி புகழோடு மறைந்து வரும் இதிகாச புருஷர்களின் உயர்ந்த லட்சியங்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் பிள்ளைகளின் மனதில் பதியுமாறு சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு ஜெர்மனிய சிறுவனும் அவனுடைய மூதாதையர்களை போற்றுமாறும் அவன் பிறந்த நாட்டின் மீது பக்தி செலுத்துமாறும் போதிக்கப்படுகிறான். அந்நிய நாட்டிலே ஓர் அரசனாக இருப்பதை காட்டிலும் தனது தாய் நாட்டிலே ஒரு தோட்டியாக இருப்பதையே கௌரவமாக கொள்ள வேண்டும் என்கிறான் ஹிட்லர். பள்ளிக்கூடத்தின் மூலமாக நாசி அரசாங்கம் ஜெர்மனிக்கு ஒரு புதிய சரித்திரத்தை சிருஷ்டிக்க செய்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது ஏகாதிபத்தியமானது மற்ற இரண்டு ஏகாதிபத்தியங்களையும் விட பிரகாசமானதாக இருக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம். ஆசிரியமார் அனைவரும் முன்னர் கூறப்பட்ட கட்டாய கைவேலை ஸ்தாபனங்களில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் பரீட்சை திட்டத்தில் அவர்களுடைய நன்னடத்தைக்காக மார்க்குகள் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியிலுள்ள பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலானவை குருகுல முறையிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் உண்ணவும் படிக்கவும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை தோறும் பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பிள்ளைகளோடு இருந்துவிட்டு போகலாம். அன்று குடும்ப நாள் என்று பெயர். பிள்ளைகளின் சம்பளம் வகுப்பு வாரியாக நிர்ணயிக்கப்படுவதில்லை. பெற்றோர்களின் பொருளாதார நிலைக்கு தகுந்தபடியே அவர்களுடைய பிள்ளைகளின் பள்ளிக்கூட சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படியே ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப தேவைக்கு தகுந்தபடியே சம்பளம் கொடுக்கப்படுகிறது. நாசி அரசாங்கத்தார் உயர்தர கல்வி முறையில் சில முக்கியமான மாறுதல்களை செய்திருக்கின்றனர். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சர்வ கலாசாலைக்கு சென்று படித்து பட்டதாரிகளாக வெளியே வந்த பின்னர் வேலையில்லாமல் திண்டாடி தவிப்பதை நாசி அரசாங்கத்தார் சும்மா பார்த்து கொண்டிருக்கவில்லை. இதனால் சர்வ கலாசாலையில் சென்று படிப்போருடைய தொகையை மிகவும் குறைத்துவிட்டனர். உதாரணமாக 1934 40,000 மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் பரீட்சைக்கு தேறினார்கள். இவர்களில் 15,000 பேரே சர்வ கலாசாலையில் படிப்புக்கு அனுப்பப்பட்டார்கள். எல்லா உத்தியோக சாலைகளிலும் அளவுக்கு அதிகமான பேர் உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் என்றும் இதனை ஒரு வரையறைக்குட்படுத்தி உத்தியோகத்திற்காக அலையும் பேர்வழிகளை தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் உபயோகமான துறைகளில் இறக்குமாறு செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தார் கருதினார்கள். 1911 62,900 பேரே சர்வ கலாசாலையில் படித்து கொண்டிருந்தார்கள். 1931 123,000 பேராயினர். இவர்களில் 19,700 பேர் ஸ்திரிகள். வேலையில்லாத திண்டாட்டம் அதிகமானால் என்ன செய்யும்? இதில் ஆண் பெண் போட்டி வேறு. சர்வ கலாசாலைகளை எட்டி பார்க்க கொடுத்து வைக்காதவர்கள் அனைவரும் விவசாய, கைத்தொழில் முதலிய துறைகளில் இறங்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தாரின் அபிலாஷை. பெண்கள் நிலை நாஜி அரசாங்கத்தின் கீழ் ஒரு புதிய மாறுதலை அடைந்திருக்கிறது. இந்த மாறுதல் மேனாட்டில் ஒருவித வியப்பையும் சில இடங்களில் முணுமுணுப்பையும் உண்டு பண்ணாமல் இல்லை. ஆனால் நாஜி அரசாங்கம் இவைகளை பொருட்படுத்தவில்லை. தற்போது ஒரு ஜெர்மனிய ஸ்திரியை பார்த்து, அம்மா,
உனக்கு ஆண்களோடு சரிநிகர் சமமான உரிமை வேண்டுமா அல்லது இல்லற வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் குடும்ப வாழ்க்கையே வேண்டுமென்று பதில் கூறுகிறார்கள். இவ்விஷயத்தில் பெண்கள் எவ்விதமாகவும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1918 பிறகு ஜெர்மனியில் குடும்ப வாழ்க்கை அடியோடு சீரழிந்து போயிருந்தது. யாரும் யாரையும் காதலிக்கிறதென்ற முறை சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆண் பெண் சம்பந்தத்தில் ஒரு வரம்பே இல்லாமல் இருந்ததென்று சொல்லலாம். ஆணுலகத்தில் அறமில்லை, பெண்ணுலகத்தில் அழகில்லை. இது ஒரு சமுதாயத்தின் சீர்கேட்டிற்கு எவ்வளவு வேகமாக துணை செய்கின்றதென்பதை நாஜிகள் உணர்ந்து கொண்டார்கள். குடும்பத்தில் இருந்தன்றோ தேசம் பரிணமிக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கும் ஒழுக்கமும் இல்லாவிட்டால் தேசிய வாழ்க்கையில் அமைதியும் ஆற்றலையும் எங்கனம் காண முடியும்? இதனாலேயே பள்ளிக்கூடங்களில் சிறுவர்களுக்கு ஒழுக்கத்தின் உயர்வும் சிறுமிகளுக்கு தாய்மையின் பெருமையும் போதிக்கப்படுகின்றன. புதிய ஜெர்மனி பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான உபசாரம் அறவே ஒழிய வேண்டும். திடகாத்திரமுள்ள எல்லா ஜெர்மனியர்களும் விவாகம் செய்து கொண்டு வீரமுள்ள மக்களை பெற வேண்டும். இதுவே நாசி அரசாங்கத்தின் கோரிக்கை. ஹிட்லர் இதை பற்றி ஓரிடத்தில் கூறுகிறான். தேசிய அரசாங்கத்தின் முதற்கடமை என்ன? விவாக முறையை சமூகத்திற்கு இழிவு தரக்கூடிய நிலையினின்று எழுப்பி தெய்வீக ஸ்தாபனமாக உயர்த்த வேண்டும். இதனின்றும் கடவுளின் பிரதிபிம்பங்கள் வெளித்தோன்ற வேண்டும். பாதி மனிதன் பாதி குரங்கு வடிவங்கள் உண்டாகக்கூடாது. விவாகம் செய்து கொள்ளாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விவாக உதவி வரி என்ற ஒருவித வரி விதிக்கப்படுகிறது. இந்த வரிப்பணத்தை கொண்டு விவாகம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு ஒரு தொகை சுமார் 750 ரூபாய் விவாக கடன் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வட்டி கிடையாது. இந்த தொகையை மாதந்தோறும் சிறு சிறு தொகையாக திரும்பி கொடுத்து விட வேண்டும். குழந்தைகள் பிறந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் திரும்பி கொடுக்கும் தொகையில் 1/5 பாகத்தை கழித்து கொண்டு கொடுக்கலாம். இந்த விவாக கடன் தொகையை கொண்டு தம்பதிகள் ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்வதற்கும் தட்டுமுட்டு சாமான்கள் வாங்கிக் கொள்வதற்கும் சௌகரியமாயிருக்கிறது. குடும்பம் வைக்க போதிய பணமில்லை என்று ஆண்கள் ஏங்கி நிற்க வேண்டியதில்லை. 1936 செப்டம்பர் மாதத்தோடு சுமார் 3,500,000 மார்க்குகள் விவாக கடன் தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதென்றும் இந்த தொகையை பெற்று சுமார் 600,000 பேர் விவாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஓர் அறிக்கை கூறுகிறது. ஆனால் விவாதம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. தம்பதிகள் தாங்கள் நல்ல திடசாலிகள், எவ்வித வியாதியும் இல்லாதவர்கள் என்று அரசாங்க டாக்டரிடம் சான்றிதழ் பெற வேண்டும். விவாதம் செய்து கொள்வதற்கு முன்னர் பெண் எங்கேனும் உத்தியோகம் செய்து கொண்டிருந்தால் விவாகமானவுடன் அந்த உத்தியோகத்தை விட்டுவிட வேண்டும். கம்பெனி முதலாளிகள் தங்களுடைய சேவையில் இருக்கும் பெண்கள் விவாகம் செய்து கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு சன்மானமாக ஏதேனும் ஒரு தொகையை கொடுக்குமாறு சொல்லப்படுகிறார்கள். அந்த பெண்களுடைய ஸ்தானத்தில் ஆண்களை நியமிக்குமாறு கூறப்படுகிறார்கள். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு பணமுடையினால் விவாதம் செய்து கொள்ள தயங்கிய பலர் மன வாழ்க்கையை இன்பமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களிடையே வேலையில்லாத திண்டாட்டமும் குறைய ஆரம்பித்தது. தவிர திடசாரமுள்ள குழந்தைகள் பெறும் தாய்மார்கள் பல விதங்களிலும் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஒரு குழந்தைக்கு இவ்வளவு தொகை என்று நிர்ணயிக்கப்பட்டு ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தபோதிலும் அத்தனை குழந்தைகளுக்கும் அவை 12 அடையும் வரை அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து தாய்மார்களுக்கு சகாய தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது. போனஸ் பெரிய குடும்பத்தார்களுக்கு வரி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் விவாக அலவன்ஸ் என்றும் குழந்தைகள் அலவன்ஸ் என்றும் கொடுக்கப்படுகிறார்கள். குழந்தைகள் அதிகம் ஆக ஆக இந்த குழந்தைகள் அலவன்ஸும் அதிகப்படுத்தப்படுகிறது. பரம்பரை வியாதிகளும் வேறு விதமான அங்க பழுதுகளினாலும் பாதிக்கப்படுகிறவர்கள் குழந்தைகளை உற்பத்தி செய்யாதவாறு சட்டத்தின் மூலம் தடுத்துப்பட்டிருக்கிறார்கள். ஜெர்மனியில் இத்தகையோர் சுமார் 400,000 பேர் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இவர்களை தரவாரியாக பிரித்து ஒவ்வொரு தரத்தினருக்கும் அரசாங்க பணம் எவ்வளவு செலவழிகிறதென்றும் பார்த்தோமானால் அது ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமாக சித்த சுவாதீனமில்லாதவர்கள் பொருட்டு ஒரு நாளைக்கு 4 விகிதமும், குற்றவாளிக்காக 31/2 விகிதமும், கூன் குருடு செவிடு முதலியான அங்கவீனவர்களுக்கு விஷயத்தில் 6 விகிதமும் அரசாங்கம் செலவழிக்கிறது. இவை தவிர இவர்களுக்கு பிறந்துள்ள குழந்தைகளின் போஷணைக்கும் படிப்புக்கும் ஏராளமான பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இந்த செலவினால் தேசத்திற்கோ சமூகத்திற்கோ என்ன பயன்?
இந்த சந்ததியை விருத்தி செய்து கொண்டு போனால் ஜெர்மனிய ஜாதியின் புனரு தருணம் உண்டாதல் எங்கனம்? சமூகத்தின் எண்ணிக்கையை விட அதன் தன்மையிலேயே நாசி அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ஒழுக்கமற்ற வியாதி நிறைந்த 10 பலகீனங்களை விட ஒரு சிறந்த ஆண்மகன் விசேஷமானவன் அல்லவா? இதனாலேயே மேற்கூறப்பட்ட 400,000 பேரையும் சந்ததி உற்பத்திக்கு லாயக்கில்லாதவர்களாக செய்துவிட அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றியது. பரம்பரை வியாதியஸ்தர்கள் குழந்தைகளை பெறாமல் தடுக்கும் சட்டம் என்று இதற்கு பெயர். இது 1933 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி ஆங்காங்கு ஆஸ்பத்திரிகள் நிறுவப்பட்டன. அங்கு வியாதியஸ்தர்கள் ஆப்ரேஷன் செய்யப்படுகிறார்கள். ஆப்ரேஷன் செய்யுமாறு வியாதியஸ்தர்களோ அவர்களுடைய கார்டியன்களோ மனு செய்து கொள்ளலாம். அல்லது ஆஸ்பத்திரி அதிகாரிகள், சுகாதார உத்தியோகஸ்தர்கள், சிறைச்சாலை அதிகாரிகள் முதலியோர் தங்கள் பார்வையில் வரும் நபர்களை பரிசோதனை செய்வித்து ஆப்ரேஷன் செய்யப்பட வேண்டியவர்களை பிரித்து அனுப்பலாம். ஆப்ரேஷன் செய்யப்பட வேண்டியவர்கள் முதலில் பிரஜா உற்பத்தி கோர்ட் முன்னர் நிறுத்தப்படுகிறார்கள். இந்த கோர்ட்டில் ஒரு மேஜிஸ்ட்ரேட், 2 வைத்திய நிபுணர்கள் ஆகிய 3 பேர் அடங்கியிருக்கின்றனர். இவர்கள் தீர விசாரித்து ஏகோபித்த முடிவுக்கு வந்த பிறகே ஆப்ரேஷன் செய்யப்படுவதற்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆப்ரேஷன் செய்யப்படுவது ஒரு தண்டனையாகாது. இதனால் இவர்கள் இல்லற சுகத்தை அனுபவிப்பதற்கு எவ்வித இடையூறும் ஏற்படுவதில்லை. ஆனால் குழந்தைகளை மட்டும் உற்பத்தி செய்ய முடியாது. 1934 ஆண்டு மட்டும் 672 பேரும், 1935 ஆண்டு 324 பேரும் இவ்வாறு மரடர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியே அதி விபச்சாரத்தினால் தாம் கெட்டும் சமூகத்தை கெடுத்தும் வாழ்கின்றவர்கள் ஆப்ரேஷன் மூலமாக நம்பூசார்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். சூறாவளி படையைச் சேர்ந்த இளைஞர்கள் நல்ல திடகாத்திரமுள்ள பெண்களை விவாகம் செய்து கொள்ளுமாறு தூண்டப்படுகிறார்கள். அழகுக்கும் பணத்துக்கும் அவ்வளவு சிறப்பு கொடுப்பதில்லை. உத்தமமான குழந்தைகளை அதிகமாக பெறுமாறு ஆதரிக்கப்படுகிறார்கள். நாசி அரசாங்கத்தின் கீழ் ஜெர்மனிய பெண்ணுலகம் மாதா வடிவமாக பிரகாசிக்கிறது. ஜெர்மனிய தாய்மார்கள் நாகரிகத்திற்கு ஹாலிவுட்டில் தயாரிக்கப்பெறும் சினிமா மாதிரிகளை பின்பற்றுவதில்லை. சிகரெட் பிடிப்பது, உதடுகளுக்கு வர்ணம் பூசுவது, ஆடம்பர வாழ்க்கையை நடத்துவது அல்லது நிர்வாண சங்கங்களில் சேர்வது முதலியவை தற்போதைய ஜெர்மனியில் மிகவும் குறைந்து வருகின்றன. பிள்ளைகளை பெறும் யந்திரங்களாகவும் அடுப்பூதும் வேலைக்காரியாகவும் பெண்களை நாசி அரசாங்கம் செய்துவிட்டதென்று சிலர் கூறுகின்றனர். இது உண்மையல்ல. பெண்களுக்கு சமூகத்திலே தனியான ஓர் இடம் உண்டு. அந்த இடம் கௌரவமானது, தெய்வீகம் நிரம்பியது என்பதை நாஜிகள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். இந்த முறையிலேயே பெண்களுக்கு பால்யத்திலிருந்து கல்வி போதிக்கப்படுகிறது. பெண் கல்வி தாய்மை ஒன்றினையே லட்சியமாக கொள்ள வேண்டும் என்பது ஹிட்லரின் வாக்கு. தாயும் குழந்தையும் என்றதோர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு மிக திறம்பட நடைபெற்று வருகிறது. சத்துள்ள உணவின்றி தவிக்கும் தாய்மார்களுக்கு, பாலின்றி வாடும் குழந்தைகளுக்கு உதவி செய்வதே இந்த இயக்கத்தின் நோக்கம். போஷணை ஸ்தலம் ஆங்காங்கு ஏற்படுத்த பெற்று குழந்தைகளுக்கு சுத்தமான பால் வழங்கப்படுகிறது. தாய்மார்களுக்கு உஷ்ணமான ஆடைகள் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கு இலவசமாக துணிகளை சலவை செய்து கொள்ளவும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. பிரசவ காலத்திற்கு பிறகோ அல்லது நோயின் காரணமாகவோ ஓய்வு பெற விரும்பும் தாய்மார்கள் சுகாதார வசதிகள் நிரம்பிய இடங்களில் வசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இடங்களில் இவர்கள் எவ்வித குடும்ப கவலையுமின்றி நிம்மதியாக காலம் கழிக்கலாம். ஏனென்றால் இவர்களுடைய குழந்தைகள் இதற்கென்றே ஏற்படுத்த பெற்றிருக்கும் சிசு சம்ரட்சணா சாலைகளில் கவனித்துக் கொள்ள பெறுகின்றன. வீட்டில் உள்ள கணவன்மார்கள் அவரவர் ஜோலிகளை கவனித்துக் கொள்ளவும் அவர்களுடைய குடும்ப வேலைகளை கவனிக்க சகோதரிகள் சங்கத்தார் முன்வருகின்றனர். குடும்ப வாழ்க்கையானது எவ்விதத்திலும் சீர்குலையாமல் இருக்க நாசி அரசாங்கம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. தாய்மார்களுக்கென்று தனி பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இங்கு பெண் மருத்துவர்கள் குழந்தைகளை போஷிக்க வேண்டிய முறை, ஆரம்ப சிகிச்சை விவரங்கள் முதலியவற்றை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அத்தியாயம் முற்று.